ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 10th சமச்சீர் மேக்ஸ் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1 செகண்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்வெஷ்சன் பாருங்க. அ சாலிட் அயர்ன் சிலிண்டர் ஆஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1848 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 1848 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிட்டு. இட்ஸ் சிஎஸ்ஏ இஸ் 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ மேக்ஸ் லெஸ்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு வரும் 5/6. என்ன மீனிங்னா 5/6 அர்த்தம். 5/6 ஆஃப்னா இன்டூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க, ஆஃப் இட்ஸ் டிஎஸ்ஏ. ஸோ சிஎஸ்ஏ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சிஎஸ்ஏ இஸ் 5/6 ஆஃப் டிஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5/6 டிஎஸ்ஏக்கு பதில் 1848 நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இது என்ன டேபிளில் போகும்னா, 6 டேபிள்ஸ்லேயும் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். 6 3s are 18, 6 8s are 48. இது நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1540 வருது. இதுதான் நம்மளோட சிஎஸ்ஏ. ஸோ சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் நம்மளுக்கு தெரியுது. சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கோங்க. சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πRHR which is equal to 1540 னு இருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். டிஎஸ்ஏவோட ஃபார்முலா என்னது உங்களுக்கு, 2πR×H+R is equal to 1848. நம்மளுக்கு எதுக்குமே வேல்யூ தெரியாது, ஆர் ஹெச்சுக்கெல்லாம் தனித்தனியாக தெரியாது, பட் ஃபார்முலாக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2πRH வந்துடும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மல்டிப்ளை ஆகும் போது இது 2πRH வரும், அது நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, டிஎஸ்ஏ எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா 2πRH+2πR² = 1848 வருது. இதுக்கு பதிலாக நீங்க இந்த வேல்யூ எழுதலாம், 1540+2πR² = 1848. இப்போ இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ 2πR² = 1848 - 1540 வரும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 308 வருது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், 2×22/7×R² = 308. இங்கே நான் வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 2×22/7 ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதியிருக்கேன். இதை சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அப்போ R² = டிவைடில் இருக்கிறது அந்த சைட் போகும்போது மல்டிப்ளைல போகும். ஸோ கீழே இருந்தால் மேலே, மேலே இருந்தால் கீழேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2×22 வருது. இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், 2 tables பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 154 வருது. 154 எப்பவுமே 11 tables போகும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இடத்துல இந்த 154 உங்களுக்கு வரப்போகுது. ஸோ 154 11 tables கேன்சல் ஆகும். 11 1s பேலன்ஸ் 4 இருக்கும், 11 14s. இங்கே பார்த்தீங்கன்னா 11ல 2 ஆகுமா. இப்போ மறுபடியும் இது கேன்சல் பண்ணி 7 எழுதிக்கலாம். R² = 7×7 வருது பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க. அப்போ ஆர் என்னவா இருக்கும்னா 1 7 இருக்கும், ரூட் ஆகிடும். ஸோ இது வந்து 1 7 வரும். ஸோ R = 7. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் த ஹைட். இப்போ ரேடியஸ் வந்து 7 வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்ஏல போட்டுக்கலாம். சிஎஸ்ஏவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஆரை. இதில் நான் ஆரை சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஹெச்சோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 2×22/7×R = 1540. இப்போ பாருங்கள், 7 7 கெட்ஸ் கேன்சலா. ஸோ H = 1540. மேலே இருக்க ரெண்டுத்தையும் நான் கீழே கொண்டு வந்துட போகிறேன். ஸோ 2×22. இது 2 tables கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 154 வந்து 11 tables போகும்னு சொல்லிட்டு. ஸோ 1 4 0 11 கேன்சல் பண்ணலாம். இங்கே 11 2s இதை கேன்சல் பண்ண, 2 7s are 14 0. மறுபடியும் 2 கேன்சல் பண்ணால் 35 வருது. ஸோ H = 35 meters. ஸோ ஃபைண்ட் த ஹைட் அண்ட் த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 meters அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 35 meters சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.